ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் யூனிக்கான பிஸ்னஸ், அதிக அளவில் தேவை இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸில் ரொம்பவே சுலபமாக அதிக அளவில் நம்ம லாபம் பார்க்க முடியும். இந்த பிஸ்னஸ் பண்ண நம்ம பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை, யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அதோட காஸ்ட்டும் ப்ராசஸும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும், அப்புறம் சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடைல்ஸும் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ இன்டோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஷேர் பண்ணுற எல்லா பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸும் பார்க்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு ஃபோல்டர் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் டைனிங் டேபிள் பேப்பர் மேக்கிங் பிஸ்னஸ். நார்மலாக இப்போல்லாம் ஒரு கல்யாணம், காது குத்து, சின்ன பசங்களோட பர்த்டே பார்ட்டி, அப்புறம் எதுவும் துக்க வீடுனா கூட அங்கே நடக்கிற பந்தியில் டைனிங் டேபிள் பேப்பர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை. அதனால இந்த பிஸ்னஸ்க்கு அதிக அளவில் டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ் பண்ண நமக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், ஜம்போ பேப்பர் ரோல், டிசைனிங் பிரிண்ட் பண்ண பெயிண்ட் தேவைப்படும், அப்புறம் பிரிண்டிங் மிஷின் தேவைப்படும். நம்ம ஜம்போ பேப்பர் ரோல் டிஎன்பிஎல் ஃபேக்ட்ரியில் வாங்கிக்கலாம். அங்கே லோ குவான்டிட்டியில் வாங்குறத விட அதிக அளவில் நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ப்ரைஸ் இன்னும் ரொம்பவே லோ காஸ்ட்டில் தருவாங்க. அவங்க பேப்பர் ரீசைக்ளிங் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, அதனால அந்த பேப்பரோட காஸ்ட் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். டிஎன்பிஎல் ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் ரெண்டு யூனிட் வச்சுருக்காங்க. கரூரில் ஒன்று இருக்குது, திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம மிஷின் இந்தியா மார்ட் சைட்லேயே டைனிங் டேபிள் பேப்பர் பிரிண்டிங் மிஷின் சர்ச் பண்ணோம்னா மிஷினோட செல்லர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். திருச்சியிலையும் கமலம் அசோசியேட்ஸ்னு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி மிஷின் 2 லட்சத்தில் தராங்க, அவங்கள்ட்ட கூட நம்ம காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மிஷினோட ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். மிஷினில் ஜம்பர் ரோல் ஃபிக்ஸ் பண்ணுற பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேப்பரில் டிசைன் தேவைக்குள்ளையும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் நல்ல குவாலிட்டியாகவும் லோ ப்ரைஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் முக்கியமாக நீங்கள் குக்கிங் பிஸ்னஸ் பண்ணுற பர்சன்ஸை மெயினாக காண்டாக்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு எப்போல்லாம் ஆர்டர் வருதோ உங்கள்கிட்ட பேப்பர் வாங்கிட்டு போகிற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடைல்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 1 கிலோ ஜம்போ ரோல் நல்ல குவாலிட்டியான பேப்பரில் 25 ரூபாய்க்கு 1 கிலோவே கிடைக்கும். அப்புறம் பிரிண்டிங் காஸ்ட்டு, பெயிண்ட் காஸ்ட், இபி காஸ்ட்டு, ஒர்க்கர் சேலரி எல்லாம் 1 கிலோ கால்குலேட் பண்ணுறப்ப தோராயமாக 5 ரூபாய் வரைக்கும் வரும். ஸோ மொத்தமாக நமக்கு ஆகிற எக்ஸ்பென்ஸ் 30 ரூபாய் தான் வரும். இதே நம்ம சேல் பண்ணுறப்ப தாராளமாக 1 கிலோ 40 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப நமக்கு 1 கிலோக்கு 10 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் கஸ்டமருக்கு ஒரு நாளைக்கு 250 கிலோ வரைக்கும் சப்ளை பண்ணக்கூட ரொம்பவே சுலபமாக ஒரு நாளைக்கு மட்டுமே 2500 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.